தேக கசடு நீங்க என்ன வழி என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மூச்சுவிட்டு கலந்து என்ன செய்கிறான் இவன்? இவன் செலுத்துகின்ற பக்தியும் குறுகி தியானிக்கிற தியானம் பக்தியும் புண்ணியத்தை புண்ணியத்தை புண்ணியத்தின் காரணமாக சார்ந்திருந்து இந்த தேகத்திற்கு கசடு நீக்குகிறார். தேக கசடு நீங்க நீங்க சிறப்பறிவருது. புண்ணியம் பெருக பெருக தன்னை பட்டறிகிறான். புண்ணியமும் அருள் பலம் பெருக பெருக தன்னை அறிகிறான். மேலும் உருகி தியானிக்க 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 நம்மோடு சார்ந்திருந்து தேக கசடு நீங்குது. தேக கசடுகள் என்ன? மலக்குற்றம், ஆணவம், கண்மம், மாயை அல்லது மலை ஜல சிக்கலம். தேக குற்றம் நீங்குது. தேக குற்றம் எப்படி நீங்கும்? பசி இல்லை, பசி இல்லை. பசி இல்லாதனால் பசி இல்லாட்டா செத்து விடுவானே? இல்லை, பசி இல்லை. பசி இல்லாதனால் உணவுக்கு வேலை இல்லை. உணவு உண்ணாததனால் மும்மலத்துக்கு வேலை இல்லை. மும்மலம் இல்லாததனால் காமத்துக்கு வேலை இல்லை. காமம் இல்லாததனால் நரதரி மூப்புக்கு வேலை இல்லை. இந்த தேக கசடு நீங்குது. மூலக்கணல் எடுப்பு, மூலக்கணல் தோன்றுது. மூலாதாரத்தை அக்னி தோன்றுது. அக்னி தோன்றுவதற்கு தன் முயற்சியா அல்லது ஈசன் தயவானா? ஈசன் தெய்வம், அந்த தெய்வன் காரணமாக எழுக, தெய்வன் காரணமாக எழுகின்ற உணர்வு, உற்சாகம், உணர்வு, அந்த ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்ளவனுக்கு உணர்வு, அந்த தெய்வு இங்கே சிறப்பறிவும் ஊக்கமும் வந்தது. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளியே அருள் பெருஞ்சுதினார். ஆசான் என்ன செய்கிறான்? இந்த உடம்பை சார்ந்திருந்து மென்மேலும் முன்னேறி 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 தூண்டுவான். இந்த சிந்தையில் தூண்டுவான். சிந்தையில் தூண்ட 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 பந்த வாசம் வற்றுப்போகும். உலகம் பொய், இதை நம்பக்கூடாது. அப்புறம் வீடு விட்டு ஓடுவதா? இல்லை, அதே இருப்பது. அதிலே இருந்து கொண்டே என்ன செய்வான்? உலகத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்கிறான். மெய் உணர்ந்தவன் நன்கு உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து என்ன செய்கிறான்? உடவு சார்ந்திருக்கிறான், மெய்ப்பொருளை உணர்ந்திருக்கிறான். இது ஆசான் என்ன செய்கிறான்? அணு அணுவாக இவன் உருகி தியானிக்கிறான். மெய்ப்பொருள் உணர்ந்த மேதையே, என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா என்று கூப்பிடுறான். இவன் உருகி தியானிக்க தியானிக்க உணர்வோடு கலக்கிறான். உணர்வோடு உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து உடம்போடு கலந்து அப்படியே சிந்தையை மாடுகிறான். உடம்போடும் உணர்வோடும் உடம்போடும் உயிரோடும் உணர்வோடும் நாடி நரம்போடும் ஊடுருவி விடுகிறான். ஊடுருவி என்ன செய்கிறான்? முக முது முன் செய்த வினையை நீக்குகிறான். பிறகு சிறப்பறிவு தருகிறான். தன்னை தன்னை பற்றி அறிய செய்கிறான். உடல் கருவிகளின் இயக்கத்தை அறிய செய்கிறான். உடல் மாசு நீக்குகிறான். உடல் மாசு நீங்க நீங்க உலக பந்த பாசம் அற்றுப்போகும். உலக பந்த பாசம் மட்டும் அற்றுப்போகாது, எல்லாம் பொய் என்று தானே அறிந்து அடக்கிக் கொள்கிறான். அறிந்து அடக்கிக் கொள்கிறான். அடக்கிக் கொள்வது எதுவோ அதான் மெய், அது மெய்ப்பொருள். அடக்கிக் கொண்டு என்ன செய்கிறான்? அது உள்ளே இருந்து தவத்தை மேற்கொண்டு மூலாதாரத்து கணலை தோண்டி மூலாதாரத்தின் மூண்டலு கணலை காலால் எழுப்ப கருத்தறிவித்தும் பராபயர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.